கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உதயம் கனம் உண்டாவதாக. அருமையான நாடுகளும் தேவனுடைய வார்த்தையை கூடி கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதாம் வகுப்பை நாம் சபையில் துவங்கி இது 138வது வகுப்பு. குறைந்திருக்கிறது 9வது நிருபத்தை துவங்கி இது 26வது சீரீஸில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். 14வது அதிகாரத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். சபையிலே நடக்கக்கூடிய காரியங்கள், எழுப்பப்பட்ட சந்தேகத்திற்கான பதில்களை 14வது அதிகாரத்தும் தொடர்ந்துச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்பில் முதல் 2 வசனங்களை நாம் பார்த்தோம். முழுவதுமாய் அந்த 2 வசனங்கள் மாத்திரம் ஆழமாக நாம் பார்க்க முடிந்தது. ப்ராஃபசி அண்ட் டங்ஸ் என்கிற தலைப்பின் கீழே இந்த அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களும் அந்நிய பாஷைகளும் என்கிற தலைப்பிலே இந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. 1வது வசனமாக, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அன்பு என்று சொன்னால் என்ன, அது நாம் நினைக்கிற அன்பு அல்ல என்பதை நாம் அந்த இடத்துல அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். ஞான வரங்கள் அப்படின்னா இது எது சொல்லுகிறது? ஞான வரங்கள் என்பது ஆவிக்குரிய வரங்களை சொல்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிறது மாதிரியான அன்பு, சமாதானம், சந்தோஷம் அப்படிங்கிற அந்த அது வந்து ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்வது 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8-10 முடிய சொல்லப்பட்டதை ஆவிக்குரிய வரங்கள் என்பதை நாம் அதில் சொல்லுகிறதை நாம் கவனித்தோம். போதிக்கும் ஞானம், அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்கள் செய்யும் வரங்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவியை பகுத்தறிவது, பற்பல பாஷை பேசுவது, அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது என்கிற 9 காரியங்கள் அது ஆவிக்குரிய வரங்கள் என்பதை நாம் பார்த்தோம். 3வது வசனமாக இந்த நாளில் நாம் பார்க்கிற அன்னைக்கான 2வது வசனம், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்பதையும் கடந்த வாரத்திலே கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியத்தை பேசுகிறான் என்று சொல்லி, ரகசியம்னா என்ன என்பதையும் நாம் கடந்த வகுப்பிலே தெளிவாக பார்த்தோம். இருதயத்தில் ஓட்டை இருக்குது, இப்போ வயிற்றில் வலி இருக்குது, கால் வலி இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் பிடிச்சிருக்கு, இந்த கூட்டத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறது அது ரகசியங்களை வெளிப்படுத்துகிற அந்த தீர்க்க தரிசனம் அல்ல. அதை குறித்து சொல்கிறது என்ன என்பதை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். ரகசியங்கள்னா என்ன என்பதை இப்போ ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களே கூட பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே. என்னன்னா, ஏன் ஒருவனும் அறியாது இருக்கிறான்னா, யாரோ ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாங்க, அப்போ கேட்கிறவர்களுக்கு அது புரியாத பட்சத்தில் அவன் பேசுவது பிரயோஜனமற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. சபையில் நின்று கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் அவனுக்கு கேட்பவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சொன்னால் அதை அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் கூடி உட்கார்ந்திருக்கிற மனுஷரிடத்துல அல்ல, தேவனிடத்துல பேசுகிறான் என்று சொல்லி பார்த்தோம். ஏன்னா தேவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிகிறதுனால தேவனிடத்துல அவன் பேசுகிறான். 3வது வசனமாக இந்த நாளில் நாம் பார்க்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஏன்னா அந்நிய பாஷையை பேசுகிறவன் மனிதர்களோடு கம்யூனிகேட் பண்ணுவது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 1வது வசனத்தில் சொன்னார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்கத்தக்கதாய் அவன் பேசுகிறான். ஏன்னா அவன் பேசும்பொழுது எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிகிறது. இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், நீங்கள் தமிழில் உட்கார்ந்துருக்கிறீங்க, எல்லாருக்கும் தமிழ் பேசுகிறது புரியுது. என்ன என்ன பாஷை, என்ன வார்த்தையை நான் பேசுகிறேனோ, எதை நான் வியாக்கியானம் செய்ய முற்படுகிறேனோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியுது, புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நான் வேறொரு பாஷையில் நான் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் எல்லாம் ஜப்பானிய மொழி பேசுகிறவர்கள், நான் வந்து தமிழ் பாஷையை பேசுகிறவனாக இருந்து இந்த இடத்துல உட்கார்ந்து நான் தமிழில் பேசிக்கொண்டே இருக்கிறேன், அது உங்களுக்கு ஜப்பானிய மொழியில் புரிகிறது, அல்லது நான் பேசுகிறது உங்களுக்கு ஜப்பானிய மொழியில் கேட்கிறது,
நீங்கள் கேட்கிற கேள்வி எனக்கு தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு ஆவியானவர் மொழிபெயர்த்து எனக்கு அதை புரிய வைக்கிறார். நான் தமிழில் பதில் கொடுப்பது உங்களுக்கு ஜப்பானிய மொழியில வந்து சேரும் பொழுது அதனுடைய அர்த்தம் வித்தியாசமா, அதனுடைய பொருள் வித்தியாசமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ பேசும் பொழுது என்னுடைய மொழியில உங்களுடைய மொழியில ஒரே சபையில ஒரே மொழியாக கூடியிருக்கிற சபையில பேசும் பொழுது எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கிறது. நாட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டங்ஸ், பேசுகிறது அந்நிய பாஷையிலே அல்லது அந்நிய மொழியிலே பேசுவது முக்கியமா அப்படின்னு சொன்னா, எப்பொழுது எப்படி பேசப்பட்டது என்பது முக்கியம். அது இந்த அதிகாரத்தில் ரொம்ப தீவிரமாக ஆழமாக அதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அந்நிய பாஷையில பேசினார்கள், அந்நிய மொழியிலே பேசினார்கள், அதை எப்படி பேசினார்கள், அதை எப்படி சபையில எடுத்து கொண்டு வந்தார்கள் என்பது நமக்கு அவசியமா இருக்கிறது. தீர்க்க தரிசனம் பேசியதோ அந்நிய மொழியிலே பேசினதோ இரண்டுமே தேவ ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினாலே தான் அது பேசப்பட்டதே ஒழிய அவரவர்களுடைய ஒரு எபிலிட்டியினாலே அது பேசப்படவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், the language of the one was intelligible, the other it is not. அந்நிய பாஷை அன்னை மொழியிலே பேசுவதும் தீர்க்க தரிசனங்கள் பேசுவதிலும் இரண்டுமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வரமாக இருக்கிறது. அந்நிய மொழியிலே பேசுகிறவர்களை ஒரு புறமாக நாம் வைக்கிறோம், தீர்க்க தரிசனத்தை சொல்கிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாய் அவன் பேசின பொழுது சபைக்கு அது வளர்ச்சியாய் இருந்தது, சபை அதிலே வளர்ந்தது, புரிந்து கொண்டது என்ன ரகசியம் என்பதை புரிந்து கொண்டது, எது ரட்சிப்பு என்பதை புரிந்து கொண்டது, ரட்சிப்பு எப்படியாய் வருகிறது என்பதை புரிந்து கொண்டது. ஆனால் அந்நிய மொழியிலே பேசுகிறவர்களுக்கு அது என்ன செய்யப்பட வேண்டுமாம், அதற்கு இன்னொரு அடுத்த அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது சொந்த மொழியிலே பேசப்பட்டதுனாலே பேசப்படுகிறதுனாலே அவர் என்ன சொல்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் பேசு உண்டாகத்தக்கதாய் பேசுகிறான். இது கிரேக்க பாஷையில ப்ராஃபசி என்கிற அந்த வார்த்தை, தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தை, ப்ரொஃபட்டியோ என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்போ ப்ரொஃபட்டியோ அப்படின்னு சொன்னால் வருகிற காரியங்களை எடுத்து பேசுவது, தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது, ஒருவருடைய உந்துதலினாலே பேசுவது, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டவர்களை எடுத்து பேசுவது, இந்த ஐந்து வகைகளும் ப்ரொஃபட்டியோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. நான்காவது வசனம் படிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி இருந்து உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் சபைக்கு பக்தி இருந்து உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையை பேசுகிறவன் எப்படி பேசுகிறானா, தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. எப்படி தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுது, நான் வந்து ஒரு அந்நிய மொழியில பேசுறேன், அந்நிய மொழியில பேசும் பொழுது எனக்கு எப்படி பக்தி விருத்தி உண்டாகிறது. நம்ம இந்த பழைய இல்லஸ்ட்ரேஷனுக்கு வருவோம். நீங்க எல்லாரும் ஜப்பான் மொழி பேசுறவங்க, நான் தமிழ் மொழி பேசுகிறவங்க, நான் தமிழ் மொழியில பேசும் பொழுது உங்களுக்கு ஜப்பானிய மொழியில மொழிபெயர்க்கப்படுகிறது ஆட்டோமேட்டிக்காக. இப்ப இந்த பார்லிமெண்ட் எல்லாம் பேசுறாங்கல்ல, தமிழை கடந்து ஆகும்னு கத்திட்டு இருப்போம், அவங்க காலத்துல ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட்டர் போயிருது. அப்ப அந்த காலத்துல அவங்க அந்த வசதி கிடையாது, இவங்க பேசும் பொழுது அவர்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது ஆட்டோமேட்டிக்கா, அது பண்ணப்பட்டது ஆரம்ப காலத்துல. இங்க தாமஸ் தோமா வந்த பொழுது என்ன நடந்திருக்கணும், அரமாய்க்கு மொழியில தான் அவர் பேசியிருக்கணும். ஆனால் இவர்களுக்கு கேரள மொழியிலே தமிழ் மொழியிலே கேட்டது. அப்படிதான் தேவனுடைய ஆவியானவர் அதை கொண்டு போய் மொழிபெயர்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த ஆவிக்குரிய வரங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் மறந்து போகிறோம். ஒன்று குறைந்த 12:10 வாசிங்க. பற்பல பாஷைகளை பேசுதல் ஒரு வரம், அந்த பேசப்பட்டதை
வியாக்கியானம் பண்ணுவது இன்னொரு வரம். மொழிபெயர்க்கப்பட வேண்டியது ஒரு வரம். நம்ம எல்லாம் இப்ப திடீர்னு ஒரு இன்னொருத்தர் பேசுற லாங்குவேஜ் நம்ம வந்து நம்ம மொழியில டிரான்ஸ்லேட் பண்றோம்னா அது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு கிஃப்ட். இது நம்ம படித்தது, இது நம்ம படித்துக்கொண்ட ஒரு பழக்கம். ஆனா பழைய காலங்களில படிக்காமல் வந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஹீப்ரூ அந்த குறுந்து பட்டணத்துல அநேக தேச ஜனங்கள் கூடியிருந்த பொழுது, கிறிஸ்தவர்களாக கூடி வந்த பொழுது, பலவிதமான பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தவர்கள், ஒருவருக்கொருவர் பாஷைகளை புரியாமல் இருந்தவர்கள், எபிரேய பாஷையில கிரேக்க பாஷையில அரமாய்க் மொழியில பேசப்படுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு மொழிபெயர்க்கு சொல்லப்பட்ட வேளைகளில் தங்களை அறியாமல் கூடி வந்திருக்கிறவர்களுக்கு உரிய பாஷையிலே இவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பிரசங்கம் பண்ணுவதை மொழிபெயர்ப்பும் அங்கு நடந்து கொண்டிருந்ததை நாம் கீழே உள்ள வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அடைவதற்கு நாடுங்கள் என்று சொன்னார். அது ஆவிக்குரிய வரங்கள், அந்நிய மொழிகளை பேசுவதற்கு நான் நாட வேண்டும். அப்படிப்பட்ட அந்நிய மொழி பேசுதலை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு கிருபையையும் அந்த ஆவி வரங்களையும் பெறுவதற்கு நாட வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்ன அந்த வசனத்தை தான் 12:8-9 நாம் பார்க்க போகிறது. இப்போ அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக எப்படி பேசினான்னு சொன்னான். இப்ப நான் பேசின விஷயம் உங்களுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நான் உணர்ந்து கொண்டால், ஒருவேளை நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க, அந்த ஆன்சர் எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்படின்னா எனக்கு உடனே என்ன எனக்கு புரிய வருதுன்னா, நான் பேசுற பாஷை உங்களுக்கு புரிந்து விட்டது, ஆவியானவர் மொழிபெயர்க்கிறார் அப்படிங்கிறத நான் புரிந்துகிட்டேன். நான் பேசுனது உங்களுக்கு புரிந்தது, நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரிந்தது, நான் அதற்கு பதில் சொன்னது உங்களுக்கு புரிந்ததுன்னு சொன்னா அதுல சந்தோஷப்படுறது யாரு? பேசுற ஆளு சந்தோஷப்படுறான். ஏன்னா இவ்வளவு பேரு என்னைய நான் பேசுற ஒரு மொழியை ஆண்டவர் பயன்படுத்துறாரு என்னைய அப்படின்றது எனக்கு ஒரு பர்சனலான ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்நிய மொழியிலே பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி கொடுக்கிறான். அப்ப உனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது, நான் ஜெபம் பண்ணேன், நடந்துருச்சு, நான் பேசுறேன், ஆண்டவர் மொழிபெயர்க்கிறாரு, எல்லாம் பெரிய பெரிய ஜனங்கள்லாம் அவங்க வந்து அதை நான் பேசுறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் என்பதை நான் உணர்ந்த பொழுது அவர்களுக்கு அல்ல, சொந்தமாக பேசுகிறவனுக்கு அது பிரயோஜனமாய் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ பர்சனல் பெனிஃபிட் அல்ல, எடுத்து சொன்னதை மற்றவர்கள் எல்லா சபையில உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்பதை அவர் உங்களுக்கு விளக்கத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் எல்லாரும், 5வது வசனம், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை அந்நிய மொழிகள் பேசும் பொழுது அந்நிய மொழிகளை பேசும்படி நான் விரும்புகிறேன். ஆகினும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு என்ன பண்ணணுமா? அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். அங்க என்ன ஒரு கண்டிஷன் வருது? ஒருவேளை அந்த இடத்துல ஆவியானவர் மொழிபெயர்க்காத பட்சத்துல நான் பாட்டுக்கு இங்க இருந்து டிஃபரெண்டான ஒரு லாங்குவேஜ்ல, ஒரு அரபி மொழியிலயோ, ஒரு மாண்ட்ரீன்லயோ நான் பேசிட்டே இருக்கேன், உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க பாட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பேங்களோடய படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நடுவு நடு அலையிலையான அலையிலையான்னு போட்டுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா வேஸ்ட். பேசுறது ஒண்ணும் புரியல, உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எதுக்கு வந்தோன்னு புரியல. அப்போதான் அவர் கண்டிஷனை கொடுக்குறார். என்ன கண்டிஷன்? பேசுகிற அந்நிய மொழிகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். 13வது வசனத்தை வாசிங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது அவனுடைய கிருபையா இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா ஒரு மணி நேரம் எவ்வளவு வேலைகளையும் பேசி பிரயோஜனம் இல்லை. உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு புரியணும், புரியாம நான் தேவனிடத்துல பேசுறேன்னா சந்தோஷம், அந்த கண்டிஷன் கீழே வருது. அதை எப்போ பேசணும், எப்படி பேசணுங்கிறதுல நம்ம வர வசனங்கள்ல நம்ம அதை பார்க்க போயிடும். அர்த்தத்தை சொல்ல வேண்டிய அவசியம் சபையில இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவனா இருக்கிறான். ஏன்னு மேன்மை உள்ளவனா அவனுடைய மகிமை அல்ல, அவனுடைய பிரயோஜனமாக இருக்கிறான். அந்நிய மொழியில பேசுகிறவன், அன்னைக்கு வந்து நைஜீரியால இருந்து ஒருத்தர் வந்தாரு, ஆங்கிலத்துல பேசினாரு, டென்வர் அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தார், நமக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்தது.
இப்போ ஆங்கிலத்தில் தெரியாதவர்கள் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்க அப்படியே நம்ம யாரோ வந்தாரு பேசினார் அப்படின்னு ஆயிப்போம். மொழி பெயர்க்காத பட்சத்தில் தமிழில் பேசுகிறவன் அவனை காட்டிலும் இவன் பிரயோஜனம் உள்ளவன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய மொழிகளிலே அல்லது அந்நிய பாஷைகளிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அதான் கேட்டேன். வந்து கிடக்கிறான்னு நான் பாட்டுக்கு நினைத்தாது எனக்கு 24 மொழி தெரியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச மொழியை ஒருத்தர் பேசிட்டு போய்விட்டால் சபையில் அந்த 1 மணி நேரம் வேஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு ரகசியம் அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சா, அறிவு அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சா, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதா, போதகம் வெளிப்பட்டதா, எப்படி நடந்துகள்னு வெளிப்பட்டதா, ஒண்ணுமே கிடையாது. இவர் வந்து ஒரு அந்நிய பாஷையில பயங்கரமா எல்லாரும் பேசிட்டாங்க, ஆனால் அதனால என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். 18 வசனத்தை வாசிங்க. 14-18 அந்நிய மொழியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை இன்னைக்கு நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு ஃபாரின் லாங்குவேஜை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை எப்பவும் நான் மறந்துடக்கூடாது. அதனாலதான் இடையில நான் அந்நிய பாஷை அப்படிங்கிறதுக்கு போது அந்நிய மொழிங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன். பாஷைங்கிறது சமஸ்கிருத மொழி. இதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க சமஸ்கிருதத்துல இருந்து பண்டிதர்களாக இருந்தவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதனாலதான் ஸ்நானம் வந்துச்சு, பாஷை வந்தது. இப்படி வடமொழி சொற்கள் தேவன் அப்படிங்கிறதுலாம், தேவனுங்கிறது தமிழ் மொழி கிடையாது, அது வந்து வடமொழி சொல். கடவுள் அப்படிங்கிறது தான் தமிழ் மொழி. ஆனா நாம அதை கேட்டு கேட்டு என்ன பண்ணிட்டோம்னா, தேவன் அப்படின்னா கிறிஸ்தவ கடவுள், கடவுள்னு சொன்னா விக்கிரகம் அப்படின்னு நாம பழகிட்டோம், புரிந்து பழகிட்டோம். ஆனா உண்மை என்ன, தேவன் அப்படிங்கிறது கடவுள். தேவனுங்கிறது வடமொழி சொல், தமிழ் மொழி அது கடவுளை குறிக்கிறது. அப்ப அந்நிய மொழிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம மறந்து போகக்கூடாது. பவுல் வந்து அநேக அந்நிய மொழிகள், நம்ம எல்லாருக்கும் இந்த தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் குறைந்தது 3 மொழி நிச்சயமா தெரியும். தமிழ் நம்மளுடைய தாய்மொழி, ஆங்கிலம் நம்முடைய அந்நிய மொழி, ஹிந்தி நம்முடைய அந்நிய மொழி. 3 மொழி நிச்சயமா நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அப்போ நம்மை காட்டிலும் அதிகமான மொழிகளை அறிந்த ஒரு பவுல் சொல்றாரு, உங்களை காட்டிலும் அதிகமான மொழிகளை நான் பேசுகிறவன், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா அவர் பல இடங்களில் பிரயாணப்பட்ட ஒரு மனுஷன், அதிகமாய் கமாலியல் பாதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டவர், அதிகமான ஞானங்களை பெற்றுக்கொண்டவர். அவர் அதை சொல்கிறார். 7 வசனம், அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரல்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் இங்கே கொண்டு வர்றது 3 விஷயத்தை கொண்டு வர்றார். 1, புல்லாங்குழல். புல்லாங்குழல் நமக்கு நல்லா தெரியும், அந்த காற்று வச்சு வாயில் ஊதி அந்த துவாரத்தில் அடைக்கும் பொழுது வித்தியாசமான சவுண்டு வரும் பொழுது அதில் பாடல்களை உருவாக்குற ஒரு விஷயம். சுரமண்டலம் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சுரமண்டலம்லாம் தெரியுமா? நிறைய கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோமா? சுரமண்டலம் ஹார்ப் அப்படின்னு சொல்றது. சுரமண்டலத்தினாலே முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் எகிப்து காலத்தில் செய்த ஒரு சுரமண்டலத்தினுடைய டியூன் யூடியூப்ல இருக்கு. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அதை சர்ச் பண்ணி அந்த டியூனை கேட்கலாம். டைம் 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 அடிச்சுட்டே டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ல அது வாசிட்டே இருப்பாங்க. இது வந்து எக்காலம்,
எட்டாவது வசனத்தில் உள்ளது. அந்த அப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான். எக்காலம் என்னது, எதில் செய்தாங்க? கொம்பு, மாட்டு கொம்பு, எருமாட்டு கொம்பு, குதிரை கொம்பு, கொம்புகளை வெட்டி அதில் செய்கிறது. அப்போ ஒவ்வொரு கொம்புக்கும் ஒரு சவுண்டு பேஸ் இருக்கும், அதில் வந்து ட்ரிபிள் இருக்கும், அதுக்கு தக்கன செலக்ட் பண்ணி அவங்க அதை ஊதுறாங்க. இப்போ இந்த எக்காலம் ஊதும் பொழுது ரெண்டு விஷயம், ரெண்டு விதமான சவுண்டு இருக்கு. ஒன்று வந்து சந்தோஷத்துக்கு ஊதுறது, இன்னொன்று வந்து தயார்படுத்துறதுக்கு ஊதுறது. அந்த ஊதும் பொழுதே அதில் வித்தியாசம் இருக்கும். எல்லா சோல்ஜர்ஸும் படுத்திருக்கிறாங்க, திடீர்னு எக்காலம் ஊதுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சவுண்டை கேட்டோடனே அந்த வகையான எந்த வகையில் ஊதப்படுதுன்னு அப்படின்னு தெரிந்த உடனே எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சவுண்டு, இல்லை எல்லாம் போருக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிற ஒரு சவுண்டு. அப்போ அந்த டிஃப்ரென்ஸை அவங்க புரிந்து கொண்டால் தான் அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். அவர் என்ன கேட்குறாரு, ஒரு எக்காலமோ ஒரு சுரமண்டலமோ புல்லாங்குழலோ கூட உயிர் இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி மீட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய அவசியத்தில் நாம் இருக்கிறோமே, நம்ம பேசுகிற பேச்சு என்னன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு. ஏழாவது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தம் விடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குடலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? இஷ்டத்துக்கு கடந்து நமக்கு புரியாததை தட்டிக்கிட்டே ஒரு தட்டிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ஜனங்கள், ஏ சும்மா இருப்பா அப்படின்வாங்க. அதில் ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கத்தோடு ஏதாவது வாசிங்கன்னா கூட இருக்கிறவங்க சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியுது, கனெக்ட் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லாமல் அர்த்தமே இல்லாமல் இஷ்டத்துக்கு கடந்து எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா என்ன பிரயோஜனம் என்று கேட்பார். ஈவன் த சவுண்ட்ஸ் பீப்புள் மேக் யூசிங் லைஃப்லெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நீட் டு பி இன்டெலிஜிபிள் இல்லைன்னு சொன்னால் அது பிரயோஜனமற்றதாக போய்விடுகிறது. ஒன்பதாவது வசனம், அது போல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாக இருப்பீர்களே. எப்படி கனெக்ட் பண்ணுறாரு, நாம பேசுறது என்னன்னு நமக்கு தெரியலன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? யாருக்கோ தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? பத்தாவது வசனம், உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. இப்ப அதே வசனத்தை, உலகத்திலே எத்தனையோ விதமான மொழிகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. கொங்கணி பாஷை பிலிப்பினோஸ் பேசக்கூடிய பாஷை, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய லாங்குவேஜுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. அவர்களுக்குன்னு சொந்த மலாய், மலாய்க்கெல்லாம் வந்து ஜாவி, இதுக்கெல்லாம் வந்து சொந்த ஸ்கிரிப்ட் கிடையாது. மற்ற மொழிகளுடைய ஸ்கிரிப்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கொங்கணி பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷை யூஸ் பண்ணி அது எழுதுவாங்க. ஃபிலிப்பினோ பேசுகிறவங்க அவங்க இங்கிலீஷ் லெட்டரை கடன் வாங்கி அவங்க எழுதணும். ஜாவி பேசுகிறவங்க அரபி லெட்டர் வாங்கி எழுதணும். அப்போ அவர்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ஸ்கிரிப்ட் கூட கிடையாது. ஆனாலும் அவர்கள் பாஷை எல்லாருக்குமே தெரியுமே, பாஸ்ட் டென்ஸ் என்னென்னு தெரியும், ப்ரெசன்ட் டென்ஸ் என்னென்னு தெரியும், ஃபியூச்சர் டென்ஸ் என்னென்னு தெரியும். ஒரு வாக்கியத்தை பேசிட்டு அவங்க ஊர்க்காரங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க இந்த அர்த்தத்தை சொல்லிடுவாங்க. அப்போ நாம் ஒரு பாஷை அப்படின்னு நினைத்து கொண்டு பேசுகிறத 40 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் அந்த வாக்கியத்தை அவர்கிட்ட கொண்டு கொடுத்து இதுக்கு என்னென்னு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னா யாராவது பண்ண முடியுமா அப்படின்னா அது மொழியாக இருந்தால் பண்ண முடியும். மொழியாக இல்லாத பட்சத்தில் உலகத்தில் நீங்கள் எந்த ஊரில் கொண்டு போய் எந்த ஆள்கிட்ட கொண்டு போய் எவ்வளோ வயசான ஆள்கிட்ட கொண்டு போய் 60 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் ஐயா இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒருத்தர் பேசினார் இதுக்கு என்ன வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னா அவர் சொல்லுவாருன்னா பாஷையாக இருந்தால் மொழியாக இருந்தால் அவர் சொல்ல முடியும், இல்லைன்னு சொன்னால் அவர்னால சொல்ல முடியாது. பத்தாவது வசனம், உலகத்தில் எத்தனையோ விதமான மொழிகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். பேசுகிறவர்கள்
பேசுவதை அறிந்தாலே ஒழிய ரெண்டு பேரும் நாம் கனெக்ட் பண்ண முடியாது. பாஷையின் கருத்தை கேட்பவர் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருக்கும். அந்நியன்னா வந்து சம்பந்தம் இல்லாத ஒருத்தராயிருக்கும். யாரோ ஒருத்தர் பத்தியோ பேசிட்டு இருக்கிறார்னு ஆயிப்போம். பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பானே. 12வது வசனம், நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். நம்ம இந்த வெளிநாட்டில் இருக்கிறோம், நமக்கு திடீர்னு ஒருத்தர் ஒரு அரபி ஃபேமிலி ஒருத்தவங்க கூப்பிட்டு எங்களுக்கு வந்து பைபிளை பற்றி எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளால் பேச முடியுமா? ஐயா எனக்கு இங்கிலீஷில் வராது, இங்கிலீஷில் எழுத தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷில் பேச வராது, அரபியில் எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு இருக்கிற இந்த தேசத்தில் இந்த தேசத்துக்காரர்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவிற்கு நாம் வளர வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ சத்தியத்தை நாம் எடுத்து சொல்லுவது நம்முடைய ஊர்க்காரங்களை பார்க்குறோம், பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிந்த மொழிக்காரங்களை பார்க்குறோம், பிரச்சனை இல்லை. தெரியாத மொழிகளில் பார்க்கும் பொழுது அல்லது அவர்களோடு உறவாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 13வது வசனம், அந்தபடி அந்நிய மொழியில் பேசுகிறவன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். நம்ம எல்லாம் அந்நிய மொழியில் நம்ம பேசணும்னு பிரியப்படுறவங்களுடைய அந்நிய மொழியை வியாக்கியானம் பண்ணி கொள்வதற்கு அர்த்தத்தை சொல்வதற்கு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமான்னு நம்ம நானும் பேசணும்னு தான் முயற்சி பண்றோமேவுடைய அந்த பேசுறதுக்கு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனை நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்றோமா? இல்லை. எண்ணத்தினாலெனில், 14வது வசனம், ஏன் அதை நாம் ட்ரை பண்ணணுமா? எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய மொழியிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் மட்டுமே என்று என் கருத்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். என் கருத்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். கருத்து பிரயோஜனமாக இருந்தாலே ஒழிய மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் அது நேர விரயம். இதனுடைய ஒருவேளை ஒரு செமிகோலன்ல நான் உங்களை விடலாம், ஆனால் அது அவசியமாக இருக்கு. ஏன்னா இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணினேன்னு சொன்னால் அடுத்த உங்களுக்கு பாகங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அதனால் நான் அதை வந்து இந்த அளவில் நான் உங்களை நான் விடுறேன். அந்நிய மொழியில் நாம் கற்றுக்கொள்கிறோம், அதை அர்த்தம் சொல்ல நாம் விணைய வேண்டும். அந்நிய மொழியில் பேசும் பொழுது அர்த்தம் சொல்லப்பட வேண்டும். சொல்லப்படாத வேளையிலே அந்நிய மொழியில் பேசுகிறவர்களை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனத்தை சொல்லப்பட்டவர்களை எடுத்து சொல்லுகிறவன் மேன்மை உள்ளவன் அல்லது பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். இப்படி இருக்க 15வது வசனம், செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடு மாத்திரம் இருப்பேங்கிறது பிரயோஜனம் அல்ல, ஆவியோடு இருப்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் பாடல் பாடும்பொழுது நான் சொல்றது, மியூசிக்கு பின்னாடி ஓடாதீங்க, 2x4 3x4 பார்த்துட்டு ஓடாதீங்க. அது என்ன வார்த்தை இருக்குங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம பாடுறோங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனாலும் அவசியம். இந்த தாளம் உங்களுக்கு அவசியமாக இருக்குன்னா வார்த்தை அதை விட அதிகமான அவசியம். நம்ம வந்து தேவனிடத்துல வந்து பாடி அவரை துதிக்கிறோம், ஜெபம் பண்ணி அவரை துதிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை வாசித்து நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள். இப்போ பாடும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம பாடுவோம். அப்போ அந்த பாடல் வரிகள் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அர்த்தமே இல்லாமல் தவறான அர்த்தத்தோடு நாம் செய்யும் பொழுது தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்குறோம். எழுதினவன் ஏதோ ஒரு நோக்கத்தை எழுதிட்டு போயிடுவான். அவனுக்கு தாளம் அவசியமாக இருந்திருக்கலாம், அல்லது அவனுக்கு எந்த நோக்கத்தில் எழுதுறான்னு தெரியாது. அதை நம்ம வந்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து தேவனுடைய ஜனங்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆராதனைக்கு என்று ஆராதனை வேளையில் தேவனை ஆராதிப்பதற்கு என்று உபயோகப்படுத்தும் பொழுது வார்த்தையை கவனித்து உபயோகப்படுத்த வேண்டியது அவசியம். இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் பாடிடுறாங்க, யாரோ ஒருத்தர் எழுதிடுறாங்க, யாரோ ஒருத்தர் வாய் அசைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு போயிடுறாங்க. அதை நாமும் பயன்படுத்தும் பொழுது அதற்கு நாம் கண்காணிகளாக இருக்கிறோம். அதை நாம் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவோம், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியம். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். நான் பயன்படுத்திட்டு நான்